சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்து பாலஸ்தீன் ஜனாதிபதி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவின் எதிர்காலத்திற்கான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் போர் நிறுத்த திட்டத்தை பாலஸ்தீன ஜனாதிபதி நிராகரித்துள்ளார் நெதன்ஜாங்கு குறிப்பிட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகள் பாலஸ்தீன பிரதேசங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதையே தொடர்கிறது என்றும் சுயாதீன பாலஸ்தீன அரசு நிறுவப்படுவதை தடுக்கிறது என்றும் கூறியுள்ளார் காசா ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட சுதந்திர பாலஸ்தீன அரசியல் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கும் அதை தவிர வேறு எந்த இடங்களும் பாலஸ்தீனத்திற்கு வழங்கப்படாது என்று நெதன்ஜாங்கு ஒப்பந்தத்தில் முன்வைத்தார் என்று ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நபிலாபு டுடீனா தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் என்று உலகம் விரும்பினால் அது ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து பொருசியாதீன பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நெதன்ஜாங்கு காசாவின் எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார் இது பாலஸ்தீனிய உறைவிடத்தை நிர்வகிக்க உள்ளூர் அதிகாரிகளை நிறுவதையும் இஸ்ரேலிய ராணுவத்தின் காலவரையற்ற இருப்பை நிறைவேற்றுவதுமாய் காணப்படுகிறது என்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் முன்பு செய்தி தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய அமைச்சரை கண்டிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் இந்த வார தொடக்கத்தில் காசாவில் ஈடுபாடுகள் குறித்து தனிப்பட்ட முறையில் பெருமிதம் கொள்வதாக கூறியதற்காக சீற்றத்தை ஏற்படுத்திய இஸ்ரேலிய அரசாங்க அமைச்சர் மே கோலோனின் கருத்துக்களை கண்டிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் இயக்குநர் நிகாட் அவார்ட் இந்த இஸ்ரேலிய அதிகாரியின் கொடூரமான இரத்தவரி கொண்ட சொல்லாட்சியை பிடன் நிர்வாகம் வேண்டும் காசாவில் இஸ்டேலி அரசாங்கம் செய்து வரும் இனப்படுகொலையை பணமாக்குவதையும் ஆயுதம் ஏந்துவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேராபத்தில் நெதன்ஜாங்கு கருத்து கணிப்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்டேலில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்புப்படி இன்று பொது தேர்தல் நடத்தப்பட்டால் நெதன்ஜாங்கு ஆட்சி நிச்சயம் மன்னிக்கவும் என்று தெரியவந்துள்ளது இஸ்டேலில் காணப்படுகின்ற செய்தி நிறுவனமான மெரிஃப் நடத்திய கருத்து கணிப்பில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் வாழும் மக்கள் மத்தியிலே நெதன்ஜாங்கு ஆட்சி பற்றி கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டன இதன் அடிப்படையில் பென்னி கான்ஸ்டின் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த வாக்கெடுப்பின் கீழ் அவர் மிகப்பெரிய கட்சி தலைவராக மாறிவிடுவார் என குறிப்பிட்டுள்ளது மேலும் வலதுசாரி கட்சி அந்த கட்சியின் தலைவரும் தேசிய பாதுகாப்பு அமைச்சருமான இட்டாமர் பென்இக்ரீன் இலாகாவின் ஒரு பகுதியாக இருப்பார் எனினும் அடுத்த பொது தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பெரிய அளவு மாற்றங்கள் நிகழலாம் அது எப்போது நிகழும் என்று தெரியாது என்று குறித்த ஊடகம் மேலும் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது பல இஸ்ரேலிய மனித உரிமை அமைப்பு ஜூ என்ஆர் நிதியை மீட்டெடுக்க நாடுகளுக்கு அழைப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உலகின் ஏழு இஸ்ரேலிய மனித உரிமை அமைப்புகள் ஜூ என்ஆர் டபுள்யூ ஏவுக்கு நிதியை மீட்டெடுக்க ஒரு கூட்டு அழைப்பை வெளியிட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் ஜூ என்ஆர் டபிள் ஏ நிறுவனம் தொடர்ந்து காசாவில் தனது பணியை தொடர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ ஊழியர்களின் ஈடுபாடு குறித்து சந்தேகங்கள் மிகவும் தீவிரமானவைதான் ஆனால் அவை ஏஜென்சியின் நிதி முடக்கத்தை ஏற்படுத்தி தண்டிப்பது நியாயமானதில்லை என்று குறித்த நிறுவனங்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன சிலரின் நடவடிக்கைகள் காரணமாக ஜூ என்ஆர் டபிள்யூ ஏன் முக்கிய மனிதாபிமான பணிகளில் கலக்கம் ஏற்படுவது அவ்வளவு நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளது மேலும் நிதியை நிறுத்துவதால் பாதிக்கப்படப்போவது குற்றவாளிகள் அல்ல அப்பாவி காசா மக்கள் என்று குறித்த நிறுவனங்கள் தமது அறிக்கைகளில் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அணுசக்தி ஆலை கழிவுநீர் ஜப்பானை கடுமையாக சாடும் சீனா என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது அணுசக்தி ஆலையில் வெளியேறும் அசுத்தமான கழிவுநீரை ஜப்பான் அதனை சுற்றியுள்ள கடலில் அகற்றுவது மனித ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உலகளாவிய கடல் சுற்றுச்சூழல் மற்றும் சர்வதேச பொது நலன்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று சீனா வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் கூறுகையில் கடந்த ஆண்டு புகுஷிமா அணு மின் நிலையத்திலிருந்து கழிவுநீர் வெளியான பின்னர் பெஜிங் மற்றும் பிற நாடுகள் உணவு பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தில் பாரிய எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டதாக தெரிவித்தன கடந்த ஆகஸ்டில் ஆலையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு இயக்க கழிவுநீரை ஜப்பான் வெளியிட தொடங்கியது இது சீனா மற்றும் தென்கொரியா மற்றும் சாலமன் தீவுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கதிரியக்க மாசுபாடு குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி பெஜிங் நகரம் ஜப்பானில் இருந்து அனைத்து கடல் உணவு இறக்குமதியையும் ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைத்திருந்தது மீண்டும் இவ்வாறு கடல் நீரை மாசுபடுத்துவது ஜப்பானுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும் என்று சீனா அச்சுறுத்தியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க